அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தை பிறக்க குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இங்கு செல்லுங்கள், வாருங்கள் அந்த கோவில் வரலாற்றை முழுமையாக பார்ப்போம். இந்த உலகில் தவறு செய்யாத மனிதன் என்று யாருமே இருக்க முடியாது. தவறு செய்வது எப்படி மனித இயல்போ அவற்றை பொறுத்தருள்வது தெய்வத்தின் இயல்பாகும். எப்படிப்பட்ட தவறு செய்யும் எவரையும் மன்னிக்கும் விசாலமான மனம் கொண்டவர்தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை சரணடைந்து தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அந்த சிவன் அருள் புரிகிறார். அப்படி சிவபெருமான் பலருக்கும் அருள் புரிந்த அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் கோவிலின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் திருக்கோவில் வரலாறு சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இது இருக்கிறது. இந்த கோவிலின் இறைவனான சிவபெருமான் குற்றம் பொருத்தநாதர் அபராதமேஸ்வரர் என்கிற பெயரிலும் அம்பாள் கோல்வலை நாயகி என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். கோவிலின் தலவிருட்சமாக கொடிமுல்லை இருக்கிறது. கோவிலின் தீர்த்தம் சூரிய, புஷ்கரணி, இந்திர தீர்த்தம், பொற்றாமரை என்கிற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. புராண காலங்களில் இந்த ஊர் கருப்பரியலூர், கருமநாசபுரம் என அறியப்பட்டது. தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தல தலமாகவும் இது இருக்கிறது. தல புராணங்களின்படி இலங்கை வேந்தன் இராவணனின் மைந்தன் மேகநாதன் தேவலோக வேந்தனாக இந்திரனை வெற்றி கொண்டு மேகநாதன் என்கிற பெயர் பெற்றான். ஒருமுறை படிக விமானமாக பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானம் தடை ஏற்பட்டு நின்றுவிட்டது. இதை கண்ட இந்திரஜித் விமானத்திற்கு கீழே பார்த்தபோது இந்த தல சிவபெருமானின் கோபுரத்தின் மீது பறந்ததால் தான் இந்த தடை ஏற்பட்டது என எண்ணி வருந்தினான். பிறகு தலத்தில் இறங்கி இந்த கோவிலின் குளத்தில் நீராடி தவறை உணர்ந்து சிவபெருமானை வழிபட அந்த தடை நீங்கியது. பிறகு அவனின் விமானம் தடையில்லாமல் பறக்க ஆரம்பித்தது. இந்த கோவிலின் சிவலிங்கத்தின் அழகில் மயங்கிய மேகநாதன் இந்த சிவலிங்கத்தை பெயர்த்து இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்றான். அந்த முயற்சியில் தோல்வியுற்று மயங்கி விழுந்தான். இதை கேள்விப்பட்ட இலங்கை வேந்தன் இராவணன் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானிடம் தன் மகனின் தவறுக்கு வருந்தி அவனை மன்னிக்குமாறு வேண்டினார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்திரஜித்தின் குற்றத்தை பொறுத்து அருள் புரிந்ததால் குற்றம் பொருத்தநாதர் என்கிற பெயர் இந்த தல சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. சித்ராங்கதன் எனும் மன்னன் தனது மனைவி சுசீலையுடன் இந்த தலத்திற்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபட்டான். அதன்படியே அவனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிற்று. இந்த தலத்தில் சூரிய பகவான் வழிபட்டதால் இந்த தலம் தலை ஞாயிறு என பெயர் பெற்றது. இந்த தலத்தில் செய்யப்படும் அறச்செயல்கள் 1:10 பெருகும் என பிரம்மதேவன் வசிஷ்டருக்கு கூறினார். இதனால் வசிஷ்டர் இங்கே சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு மெய்ஞானம் பெற்றார். 72 ரிஷிகள் இந்த தலத்திற்கு வழிபட்டதாக தல புராணம் சொல்கிறது. இந்த தலத்திற்கு வந்து வழிபடும் எவருக்குமே அடுத்த பிறவி இருக்காது என சொல்லப்படுகிறது. அவர்கள் சிவனின் பாதத்தில் சேர்ந்து விடுவார்கள் என்றும் மீண்டும் பிறவாமை பேறு கிடைத்து விடுவதாக ஐதீகம். அதனால்தான் இந்த தலம் கருப்பரியலூர் என அழைக்கப்படுகிறது. ஹனுமனின் தோஷத்தை நீக்கிய தலம் இதுவாகும். அருள்மிகு குற்றம் பொருத்தநாதர் திருக்கோவில் சிறப்புகளை தொடர்ந்து பார்ப்போம். இந்த கோவிலின் இறைவன் சிவபெருமானின் லிங்கம் ஒரு சுயம்பு மூர்த்தியாகும். இந்த தல விநாயகர் சித்தி விநாயகர் என அழைக்கப்படுகிறார். சீர்காழி சட்டைநாதர் கோவில் அமைப்பை போலவே இந்த கோவிலும் மலை கோவில் அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தலத்தை மேலை காளி என அழைக்கின்றனர். கோவிலின் முதல் தலத்தில் உமா மகேஸ்வரர், இரண்டாவது தலத்தில் சட்டைநாதரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் சண்டிகேஸ்வரர் தனது மனைவியுடன் வீற்றிருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பிறந்து இறந்துவிடும் தோஷம் உள்ளவர்கள், ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை வேண்டுபவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட அவர்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்க பெறுவதாக அனுபவம் பெற்ற பக்தர்கள் சொல்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த தல தட்சிணாமூர்த்திக்கு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலை ஞாயிறு பகுதியில் இருக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.